வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்தி ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அறுபதாம் குருவை அப்படின்ற நம்ம பாரம்பரிய ஒரு அரிசி வகை. இந்த அறுபதாம் குருவை அரிசிக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 60 நாட்கள்லேயே விளையிற ரொம்ப குறுகிய கால பயிர் அப்படின்ற ஒரு காரணத்தினால அறுபதாம் குருவை அரிசி அப்படின்னு இந்த அரிசிக்கு ஒரு பெயர். இந்த அரிசியை சாதம் மாதிரி வடித்தோ, இல்லை இந்த அரிசியை நீங்கள் அரைத்து இட்லி தோசை மாதிரியோ, இல்லை ஆப்பம் புட்டு மாதிரிலாம் சமைத்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனால் ரத்த குழாய் உள்ள கெட்ட கொழுப்பு போய் படியறதை தடுக்க முடியும். இதனாலே பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரத்த அழுத்தம்னா பிபி, நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. இப்போ பிபி நார்மலாக இருந்துருச்சு அப்படின்னாலே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதனால் உயர் ரத்த அழுத்தம் பிபியும் எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். கூடவே கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனாலே பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே சமயம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு. மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக செயல்படும். இதனால் ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வரும்போது படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது. அந்தளவுக்கு ஞாபக மறதியே ஏற்படாமல் தடுத்து ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக செயல்படும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு அரிசி. நார் சத்து அப்படின்றது நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். அதில் முக்கியமான ஒன்று, குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து மல சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். அஜீரணம் மாதிரியான பிரச்சனை, இப்போ சாப்பிட்ட உடனே எத்துட்டு எத்துட்டு வருது, புளிச்சேப்பம் வரா மாதிரி இருக்குது, இது மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். அதே சமயம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல், வயிறு பகுதியிலலாம் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா, இதையும் இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக நார் சத்து அப்படின்றது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அதே சமயம் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உடல் எடையை சீக்கிரமே குறைக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஃபேட் அக்கூமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். நார் சத்து அப்படின்றது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். பசி உணர்வை கட்டுப்பாட்டில் இருந்துடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஜங்க் ஃபுட் ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாயிடும். இதனால் சீக்கிரமே கெட்ட கொழுப்போட அளவையும் கம்மி பண்ணும். கெட்ட கழிவுகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்ஸ், அதாவது டாக்ஸின்ஸை வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸாகவும் செயல்படும். ஃபேட் அக்கூமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பாக உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இன்சுலின் உற்பத்தியவே பார்த்தீங்கன்னா சீராக வைக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ஆடிகல்ஸையும் பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் எதிர்த்து போராடும். இதனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், ரொம்ப குறிப்பாக குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய குடல் புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இந்த அறுபதாம் குருவை அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு எலும்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்யும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, அந்த வலி கூடவே இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இயற்கையாகவே இருக்கிறதால வீக்கத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். வலி வீக்கம், உடம்புல மூட்டு பகுதியில் வலி இருக்குது, கூடவே வீக்கமும் சேர்ந்தே இருக்குது, குதிகால் வலி இருக்குது, குதிகாலில் வீக்கமும் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் வலி வீக்கம் ரெண்டுத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, எலும்புகளுக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட் தருமோ அதே சமயம் நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும். நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை பிற்காலத்தில் கம்மி பண்ணி நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும். ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக வைத்து ஒவ்வொரு மாதமும் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா அறுபதாம் குருவை அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்திடும். நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு, அதாவது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல், இது மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டக்குன்னு பரவக்கூடிய வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிடும். இந்த அரிசி
கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ.